தேசிய மையமாக்கப்பட்ட வங்கியின் அருகில் உள்ள ஏடிஎம் மிஷின்களில் பணம் இல்லை. அதனால் கிராமப்புற வாசிகளும் நகர்ப்புற வாசிகளும் அவதி. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தொகுதிக்குட்பட்ட ஆவடையார் கோவில் கடைவீதியில் தேசிய மையமாக்கப்பட்ட 3 வங்கிகள் உள்ளது. அந்த வங்கிகளுக்கு அருகாமையில் உள்ள ஏடிஎம் வங்கியில் எப்பொழுது பார்த்தாலும் பணம் இருப்பதில்லை. இந்த பகுதி கிராமப்புறங்கள் நிறைந்த பகுதி. அதனால் விவசாயிகள்தான் இந்த பகுதியில் அதிகமாக வாழ்கின்றனர். இவ்வூரை சுற்றி 100 மேற்பட்ட கிராம விவசாயிகள்தான் உள்ளனர். அவர்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க ஆவுடையார் கோவிலுக்குத்தான் வர வேண்டும். அவர்கள் வரும்போது இந்த ஏடிஎம் மிஷினில் பணம் இருப்பதில்லை. எந்த ஒரு பொருளும் வாங்குவதற்கு முடியாமல் விவசாயிகள் பெரும் அவதிப்படுகின்றனர். எனவே அரசு உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். ஆவுடையார் கோயிலில் தேசிய மயமாக்கப்பட்ட 3 வங்கிகள், பாரத ஸ்டேட் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, இந்தியன் வங்கி ஆகிய 3 வங்கிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அது தவிர புதுக்கோட்டை மாவட்ட கூட்டுறவு வங்கி ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக ஆவுடையார் கோயிலில் வந்து இந்த 3 வங்கிகளிலும் கூட்டுறவு வங்கியை தவிர மற்ற வங்கிகளில் எல்லாம் ஏடிஎம் திறந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஏடிஎம் எப்போ போனாலும் பணமே இருக்க மாட்டேங்குது. போகிற நேரமும் ஏடிஎம் திறந்துருக்கு. நாங்கள் வந்து போட்டோம்னா வெறும் பேப்பர் தான் வருது. பணம் இல்லை, பணம் இல்லைன்னு வருது. பொதுமக்கள் வந்து பல்வேறு விஷயங்களுக்காக அலுவலகங்களுக்கு வரக்கூடிய பொதுமக்கள், கடைகளுக்கு பொருட்களை வாங்கக்கூடிய பொதுமக்கள் அவசரத்துக்கு பணம் இல்லைன்னா இந்த ஏடிஎம் பயன்படுத்துறதுக்கு எந்த விதமான ஒரு சூழ்நிலையுமே இல்லாமல் ரொம்ப காலமாக இதே நிலை தொடர்ந்துகிட்டே இருக்குது. மருத்துவமனைக்கு வரக்கூடியவர்கள் கூட தங்களுடைய மருத்துவ தேவைக்காக அவசரமாக பணம் எடுக்கணும்னு சொன்னாக்க சொந்த ஊருக்கு திரும்பி போய் அங்கேருந்து யாராவது கடன் வாங்கிட்டு வர வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. இங்கே இருக்க ஏடிஎம் எதுவுமே ஒழுங்காக முறையாக இயங்குவதில்லை. ஆகவே இந்த தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் உள்ள மேலாளர்கள்ட்ட போய் சொன்னோம்னா ஏடிஎம் வந்து அது வேற செக்ஷனு, அது எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்கிறாங்க. ஆகவே இதை உடனடியாக அரசு கவனத்தில் எடுத்து உடனடியாக ஆவுடையார் கோயிலில் இருக்கக்கூடிய ஏடிஎம் அனைத்தையும் உடனடியாக முறையாக செயல்பட வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கிறோம். எம்எஸ் கலந்தர், ஆவுடையார் கோவில்.